Okay, right. So நம்ம இந்த செஷன்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, நம்ம பார்க்க போற டாபிக் எப்படி ASDM-ல, ஓகே, ASDM-ல நேட்டிங் எப்படி பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்றது டைனமிக் நேட். ஸோ டைனமிக் நேட் எப்படி நம்ம ASDM மூலமா பண்றது, விச் மீன்ஸ் GUI மூலமா ASA ஃபயர்வால டைனமிக் நேட் எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம ஏற்கனவே டைனமிக் நேட்னா என்ன, அது எந்த மாதிரி கேசஸில் யூஸ் ஆகும், அது எப்படி CLI மூலமாக கான்ஃபியர் பண்ணுறது, ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே பழைய செஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது பார்க்கலனா அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை லிங்கை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் GUI கான்ஃபிகரேஷன் டைரக்ட்லி. ஓகே, ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற டோப்பாலஜி. ரெண்டு ரவுட்டர்ஸ்லையும் நான் எல்லா ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருப்பேன். ஸோ லெட்ஸ் மேக் இட் ஸ்மாலர். Okay, and okay, so idu konjam visible ah irukum nenikiren. Okay, so first R1 check panniruvom. R1 la show IP interface brief. Okay, IP address assign paniyaachu, physical interface la or IP irukku, adhe mari rendu loopback IP configure ah irukku. Okay, show IP protocols. Okay, so EIGRP1 ngra routing protocol run aadu, நெட்ஒர்க்ஸ் எல்லா நெட்ஒர்க்குமே இதில் அட்வர்டைஸ் ஆகுது. ஆல் ரைட், ஸோ நெக்ஸ்ட் R2 போயிடுவோம். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப், இதுலேயும் ரெண்டு ரூ பேக் இருக்குது. ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது? ஓகே, ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ், இங்கேயும் EIGRP1 ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம GUI மூலமாக தான் என்டையர் கான்ஃபிகரேஷனை பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ திஸ் இஸ் மை GUI. எப்படி நம்ம ASDM எனேபிள் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி ASDM-ஓட இனிஷியலைசேஷன் எப்படி கொடுக்குறது, அதை பற்றின வீடியோ நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா அதையும் செக் பண்ணிக்கலாம், அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், யூ கேன் செக் டு தர். ஸோ உங்களுக்கு இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பார்த்தீங்கன்னா இட் மேட் பி மச் பெட்டர் ஃபார் யூ டு கான்ஃபியர். ஓகே, இதோட க்ரெடென்ஷியல் சப்போர்ட்டு இப்போ நான் லாகின் பண்ணுறேன். கண்டினியூ. ஓகே ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ பூட் ஆயிடுச்சு. இதான் நம்மளோட ASDM, இதான் நம்மளோட GUI ஆக்சஸ் ஃபார் அவர் ரவுட்டர், சாரி அவர் ஃபயர் வால். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் வியூக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம டோபாலஜிக்குள்ளே போயிருக்கோம். ஸோ டோபாலஜியில் பார்த்தீங்கன்னா 0/1 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இதுக்கு நான் ஐபி அட்ரஸ்லாம் ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிடுறேன். நான் கான்ஃபியர் பண்ணியிருக்கக்கூடிய ஐபி செக்மெண்ட்டை 1.0/24. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே 100.100.100.0/24. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ கான்ஃபியர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு விஷயம், இதுதான் என்னோடய பிசி, என் பிசி எடுத்து நான் கீழே வச்சிடுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை நெட்ஒர்க். இங்கே நீ ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணணும் கூட மேண்டேட் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு டோபாலஜிக்காக நான் கனெக்ட் பண்ணது தான். ஸோ என் பிசி இது. ஸோ திஸ் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் டோபாலஜி. ஸோ இது நான் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா இது என்னோடய இன்சைட் நெட்ஒர்க் ஆக்ட் ஆகும். ஓகே, so it has to be for a light ana color choose panniruvom. Okay, so idu vandu or inside zone act aagum. So adutathu paathumna or duplicate inge create panikkuvom. Okay, color mattum nama idhukku konja change panniruvom. So it has to be like this. Okay, so ipo nama rendudukkume nama செட் பண்ணியாச்சு. இங்கே மட்டும் அவுட் சைடு ஐபி அட்ரஸ் அண்ட் என்ன ஜோன் எல்லா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனையும் நம்ம இப்போ கான்ஃபியர் பண்ணிட்டோம். இப்போ டைரெக்டாக நம்மளோட GUI அக்சசிபிலிட்டியில் போயிடுவோம். GUI அக்சசிபிலிட்டியில் போய் கான்ஃபிகரேஷன் பார்ட். ஓகே, ஸோ இப்போ இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா வெறும் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ். நான் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த இன்டர்ஃபேஸோட ஐபி மட்டும் தான் இருக்கும். ஓகே ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் லெவலில் கான்ஃபியராக பண்ண போகிறேன்.
first 0/0 edit. Okay, so idhukku or ip kudukrom 192.168.1.10 ngra ip ah kuduthuren. So enable this interface, sorry interface name. Okay sir, inside enable this interface ip address 192.168.1.10 and 255.255.0. okay, so apply. Oops, I forgot the secret load here. Okay, so this is the first level of configuration. Rendada level of configuration ipa thirupi nama porom outside and enable this interface ip 100.100.100.10. okay, so that's it. Okay, 0. Okay, so ipo nama rendu interface ku nama use pannakoodiya rendu interface ume nama configure pannitom interface level. Ipo idhe vishayatha ipo inge poi check panni paathruvom ASA la. Show interface ip brief paathumna nammalku endha or ip related information edhume vandirukadhu. Show name if idhula endha details me kedaiyadhu. ஏன்னா நம்ம சிங்க்ரனைஸ் இன்னும் பண்ணல, ஜஸ்ட் இந்த ஐபி ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணிவிட்டு அப்ளை இது மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ கான்ஃபிகரேஷன் நீ அப்ளை ஆயிடுச்சா? இப்போ திருப்பி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐபிலாம் கான்ஃபியர் ஆகிருக்கும். நேம் இஃப் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நேம் இஃப் இங்கே உங்களுக்கு எல்லாம் பெர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்ளைங்கிற வேர்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான், கீவேர்டு இங்கே கொடுத்தா மட்டும்தான் உங்களால் கான்ஃபிகரேஷனை சிங்க்ரனைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ஐபி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை பண்ணியாச்சு. ரெண்டாவது விஷயம், நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு இன்சைட் நெட்ஒர்க்லேருந்து அவுட் சைட் நெட்ஒர்க்கு டிராஃபிக் போகுது, ஒரு ரவுட் இருக்கணும். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் ஏஜிஆர்பி. ஸோ கான்ஃபிகரேஷனில் இன்டர்ஃபேஸை முடிச்சோம், இப்போ ரவுட்டிங்கில் போய் ஏஜிஆர்பி. ஓகே, ஏஜிஆர்பி செட்டப் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு உங்களோட ஏஜிஆர்பி ப்ராசஸை நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் நெட்ஒர்க்ஸ் ஆட் இங்கே கொடுத்துருக்க ஒன். நான் எல்லா நெட்ஒர்க்கையும் நான் அட்வர்டைஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே, அண்ட் அப்ளை இதை கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிருச்சு. இப்போ இஏஜிஆர்பி ஃபுல்லாக நம்மளுக்கு அப் ஆயிருச்சு. ஓகேவா? இப்போ டைரெக்டாக இப்போ நம்ம இதில் போய் ஷோ இஏஜிஆர்பி நெய்பர்ஸ் நீங்கள் கொடுத்தா கூட உங்களுக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு நெய்பர்ஷிப். ஏன்னா நம்ம கான்ஃபிகரேஷன் அங்கே பண்ணிட்டோம், அதோட நெய்பர்ஷிப் இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, இது ரெண்டும் பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம டைனமிக் நெட் மெயினான விஷயத்துக்குள்ள வரப்போகிறோம். ஸோ டைனமிக் நெட்னா என்ன, அதை பற்றி நான் ஏற்கனவே பழைய செஷனில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் இப்போ நம்ம கான்ஃபியர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபயர் வால். ஓகே, ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டான பாலிசிஸ் நெட் ரூல்ஸ். ஓகேவா? நெட் ரூல்ஸுக்குள்ளே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு நெட்ஒர்க் ஆப்ஜெக்ட். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கான்ஃபியர் பண்ணமோ சீரியலில் அதே மாதிரி தான், ஒரு நெட்ஒர்க் ஆப்ஜெக்ட். நெட்ஒர்க் ஆப்ஜெக்டில் போய் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிடலாம். நெட்ஒர்க் ஆப்ஜெக்ட், இப்போ நெட்ஒர்க் ஆப்ஜெக்டில் போய் ஒரு நேம் ஒன்று கொடுக்குறீங்க. டைனமிக் நெட்டை பார்த்திங்க, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ரேஞ்ச் க்ரியேட் பண்ணாமா போல் ரேஞ்ச். ஸோ இப்போ உங்களுக்கு அதே நான் ரூல்ஸ் இதில் எழுதி காமிச்சிடுறேன். ஸோ தென் இட் மைட் பி ஈஸியர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் நெட்ஒர்க் மை பூல். ஓகே, மை பூல் நான் கொடுக்குறதோட டைனமிக் பூல், டைனமிக் பூல். ஓகேவா? ஸோ ஒரு பூல் ரேஞ்ச் நான் க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு விஷயம், இதில் போய் ஒரு ரேஞ்ச் க்ரியேட் பண்ணணும், ஒரு ஐடி க்ரியேட் பண்ணால் இப்போ இதில் ரேஞ்ச் 100.100.100.51 100.100.100.99. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம், இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் நெட்ஒர்க். ஸோ இப்போ டைனமிக் நெட், டைனமிக் நெட். ஓகே, ஸோ இதுவரை இப்போ நம்மளுக்கு கிளியராக இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்த விஷயந்தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஹோஸ்ட் இந்த பர்டிகுலராக
ஒரு ஐபியை வச்சு நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா ஒரு பர்டிகுலர் சப்நெட்டை வச்சு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மெனி டு மெனி, ஸோ சப்நெட்டை கொடுக்குறோம். ஸோ சப்நெட், சப்நெட்டோட ஐபி வந்து இட் ஹேஸ் டு பி 192.168.1.0. ஸோ இந்த நெட்ஒர்க்லேருந்து வந்துச்சுன்னா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம், 255.255.0 நேட். ஓகே, நேட் இன்சைட். ஓகே, தென் இட் ஹேஸ் டு பி அவுட் சைட் டைனமிக். டைனமிக்கில் நம்ம இங்கே க்ரியேட் பண்ண இந்த பூல் ரேஞ்சை நம்ம கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக நம்ம எப்போயுமே கான்ஃபியர் பண்ணுற விஷயம். இதே விஷயத்தை தான் இப்போ நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதோட பூல் ரேஞ்சை நம்ம க்ரியேட் பண்ணுறோம், டைனமிக் பூல். ஓகேவா? ஸோ டைனமிக் பூலில் ரேஞ்ச், ஸோ ரேஞ்ச் என்ன கொடுக்க போகிறோம், 100.100.100.51, எண்ட் ஐபி 100.100.100.99. ஓகேவா? ஸோ இதை மட்டும் தான் கொடுத்துட்டோம், வேறு எதுவும் கொடுக்கல. ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிருக்கிறது ஜஸ்ட் ஒரு ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு விஷயம், இன்னொரு ஆப்ஜெக்ட் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் குரூப்பில் ஒரு நெட்ஒர்க் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், இது வந்து டைனமிக் அண்ட் நேட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டைனமிக் நேட்டில் ஒரு நெட்ஒர்க் கொடுக்குறோம். ஸோ அந்த சப்நெட் வந்து 192.168.1.0.255.255.255.0. நேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது டைனமிக் நேட், இதை எனேபிள் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இதில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க இந்த ரேஞ்சை சூஸ் பண்ணிட்டோம். இந்த இன்ஃபர்மேஷன் ஓகேவா? அட்வான்ஸ்ட், எந்த இன்டர்ஃபேஸ், இந்த அட்வான்ஸுங்கிறது எங்கே ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரூல் நம்ம எழுதிட்டோம், ரெண்டாவது ரூலில் டைனமிக் நேட் இங்கே இருக்குது, இந்த சப்நெட்டை கொடுத்துட்டோம், இதையும் சூஸ் பண்ணிட்டோம். பட் எந்த ஜோனில் எந்த ஜோன், இன்சைட் டு அவுட் சைட், அதுதான் இது, இன்சைட் டு அவுட் சைட். ஓகே, ஓகே, கிளியா? ஓகே, இப்போ நம்ம இவ்வளோவும் பண்ணிட்டோம், இதில் செக் பண்ணி பார்ப்போமே. ஷோ நேட் டீடைல் வருதா? வரல. ஓகே, ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்ட் வருதா? வரல. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சிம்பிள், ஜஸ்ட் கிளிக் அப்ளை. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்ளைன்னு கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது வந்துருச்சா, ஷோ நாட் டீடைல். ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்துருச்சு, ஸோ எவ்ரி திங் இஸ் குட். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ண அதே விஷயத்தை தான் இப்போ திருப்பி பண்ண போகிறோம். நம்ம ஜிஐ மூலமாக கான்ஃபியர் பண்ணிவிட்டு டெல்நெட். ஓகே, நம்மளுக்கு என்ன பர்டிகுலர் ஐபி சப்நெட்லேருந்து கொடுத்தோம், நம்ம கொடுத்த சப்நெட் ஓகே 2.2.2.2 அப்படிங்கிற ஐபியை இப்போ நம்ம டெல்நெட் பண்ணுறோம். ஸோ டெல்நெட் பண்ணுறது சோர்ஸ் ஐபி எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேட்டோட சோர்ஸ் ஐபிலேருந்து வரணும், விச் மீன்ஸ் ஷோ நேட் டீடெயில். இதில் பார்த்தோம்னா 1.0 அப்படிங்கிற ஒரு சோர்ஸ்லேருந்து டிராஃபிக் வந்துச்சுன்னா இதில் ஏதாச்சும் ஒரு ஐபி அதுவாகவே சூஸ் பண்ணிக்கும், அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ டெல்நெட் 2.2.2.2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஆக்சஸ் வந்துருச்சு, அட்மின், அட்மின் 1, 2, 3. ஓகேவா? ஷோ யூசர்ஸ் சம் கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சா, 100.100.100. இது ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா ஷோ கனெக்ஷன்ஸ், ஸோ டிரான்ஸ்லேட் ஆயிருக்கா? ஓகே, நம்ம டெல்நெட் பண்ணுற ஐபி இது, யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் வந்து 23 விச்சஸ் ஃபார் டெல்நெட், இந்த ஐபியிலேருந்து வந்திருக்கு, அது யூஸ் பண்ணக்கூடிய போர்ட் நம்பர் வந்து ஒன் ஆஃப் த ப்ரைட் போர்ட் நம்பர்ஸ், இல்லை லோக்கல் போர்ட் நம்பர் சொல்லிக்கலாம் அதை. ஷோ நேட் டீடெயில். ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சோர்ஸ்லேருந்து இது டிரான்ஸ்லேட் ஆகும். எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டைனமிக்காக, டைனமிக்கில் எதை சூஸ் பண்ணுதுன்னா டைனமிக் பூல். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம ஏற்கனவே சிஎல்ஏல பண்ணோம். இப்போ அதே விஷயத்தை இப்போ ஜிஒயில, அதாச்சும் ஏஎஸ்டிஎம் மூலமாக எப்படி கான்ஃபியர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் இங்கே கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன ரூல், அந்த கிளிக் ரூலை கிளிக் பண்ணிட்டு டயக்ராம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இந்த நெட்ஒர்க்லேருந்து எது வேணால் நீ டெல்நெட் பண்ணிக்கோ, உனக்கு டைனமிக் ஆகி போயிடும், அதுதான் அதோடய மீனிங். ஓகேவா?
ஸோ இதுதான் இதோட மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த ஐபியை வச்சு டெல்நெட் பண்ணால் எனக்கு என்ன வந்துச்சு, ஓகே 100.84. இப்போ அதே இதை டெல்நெட் 22.22.22.22 டெல்நெட் பண்ணாலும் எனக்கு டிரான்ஸ்லேட் ஆகணும். செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ டிரான்ஸ்லேட் ஆயிருக்கா? ஸோ இப்போயும் நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் ஆகி எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் டைனமிக் நேட்டை நம்ம ஏஎஸ்டிஎம் மூலமாக ஏஎஸ்ஏ ஃபயர்வாலில் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஓகே, தட்ஸ் இட் அபவுட் திஸ் கான்ஃபிகரேஷன். தேங்க்யூ.